ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம். திரு ஓபிஎஸ்க்கு கொள்ளை ஆசை, அந்த குடியரசு தினத்தில் வந்து இந்த மெடல் கொடுக்கணும். அந்த அணிவகுப்பை வந்து நம்ம கவர்னர் வந்து கொடியேற்றினாலும் ஒரு முதலமைச்சர் ரீதியில் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு வரலாற்றில் வந்து பேர் இருக்கும் நமக்கு. அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக முழுக்க முழுக்க காவல்துறை ஏவிட்டு மறந்துட்டீங்க வந்தீங்களா? ஆ, போடுங்க. இப்போ ஜல்லிக்கட்டு நாயகெல்லாம் கிடையாது. போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை ஏவி விட்டு அன்றைக்கு முழுமையாக மக்கள் மீது தடியடி பிரயோகம் செய்து, அங்குள்ள வந்து மீனவர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்து, அன்றைக்கு காரணம் என்ன, இந்த போராட்டம் வந்து விலக்கி கொள்ள இவங்க மீனவர்கள்லாம் வந்து அவரோட சொத்துக்கள் எல்லாம் பாழாக்கியது யார்? அப்போ முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் தானே காரணம். அப்போ இவர் ஜல்லிக்கட்டு நாயகன் அவர், ஜல்லிக்கட்டு நாயகன் அவர் சும்மா. அதன் பிறகு அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடி தலைமையில் வந்த பிறகு தொடர் நடவடிக்கையாக அதுக்கு ஒரு கமிஷன்லாம் போட்டு நிவாரணம்லாம் கொடுத்தோம் நாங்கள்.